ஒரு டிஷ்ல ஒரு ஹீரோ தானே, இது டபுள் ஹீரோ சப்ஜெக்ட். உங்க டிஷ் பேர் என்ன? பாவம் மூஸ். பாவம் பட்டர்ஃப்ளை வணங்கும் மாஸ்டர் ஷெஃப் தமிழ் வாரந்தோறும் சனி மற்றும் ஞாயிறு இரவு 9:30 மணிக்கு உங்கள் சன் டிவியில். மாஸ்டர் ஷெஃப் பிரீத்தி, எங்க கூட்டிட்டு போற? ஷோ பேசாம சும்மா இரு, அம்மா வந்து மாட்டிப்போம். என்ன நீ? நீ வா வா பிரீத்தி, சொல்றத கேளு. பிரீத்தி, என்ன ரூம் இது? என்ன பிரீத்தி, என்ன பண்ற நீ? இங்கேயே கூட்டிட்டு வந்த? சுமார் என்ன ஆச்சுன்னு சொல்ல. அம்மா பார்த்தா அவ்வளவுதான், சுமார். சரி நீங்க வா வா. என்ன பயந்து நாம மறைஞ்சா சந்தோஷ பிரீத்தி வந்திருக்காங்களே, அவங்களும் மறைஞ்சுக்கிட்டா வந்த மாதிரி தெரியுது. அவங்களை டிஸ்டர்ப் பண்ண வேண்டாம், சரியா? யாரது மறைஞ்சிருக்கிறது? யாருன்னு கேக்குறேன். வெளியே வா. நீ வெளியே வரியா இல்ல நான் அங்க வரவா? என்ன தைரியம் இருந்தா சந்தோஷ ராத்திரி வர வச்சு தனியா ஸ்டோர் ரூம்க்கு கூட்டிட்டு வருவ? இல்ல, இவ்ளோ கேவலமா தப்பு பண்ற அளவுக்கு துணிஞ்சிட்டியா நீ? பிரீத்தி, அக்கா தொடாத அவள. எடுக்கையா அக்கா? அவசரமா? அவ்வளோ அவசரமா? அசிங்கமா இல்ல? நீ ஏன் வயிற்றுலதான் வந்து பிறந்தியா? பேசாத. வா. அம்மா. அம்மா. போ. போடி. அக்கா. என்ன? போங்க ரெண்டு பேரும். வா. உன் காதல ஏத்துக்கிட்டா கல்யாணம் பண்ணி வச்ச மாதிரி நினைச்சுக்கிட்டியா? ப்ளீஸ் எங்களை கொஞ்சம் பேச விடுங்களேன். அவ என்ன பேச போறா? ராத்திரி நேரத்துல உன்னை வீட்டுக்கு வர வச்சிருக்கா, தனியா ஸ்டோர் ரூம் கூட்டிட்டு போயிருக்கா. இத வச்சு என்ன நடந்திருக்கும்னு எனக்கு தெரியாதா? ஏன் சந்தோஷ் அவ வர சொன்னானா? உனக்கு புத்தி எங்க போச்சு? ரெண்டு பேருமா சேர்ந்து தப்பு பண்ண பாத்திருக்கீங்க. இந்த விஷயம் மட்டும் பிரீத்தி அப்பாவுக்கு தெரிஞ்சா கொன்னே போட்டுருவாரு, தெரியுமா? அக்கா நீங்க நினைக்கிற மாதிரி ஒண்ணும் இல்ல. அக்கான்னு கூப்பிடாத. என் தம்பியா இருந்திருந்தா இவ்வளவு ஒரு கேவலமான காரியத்தை பண்ணிருக்கவே மாட்டான். பிரீத்தி, ஏற்கனவே நீ கல்யாணத்துல பண்ண பிரச்சனை இல்ல இந்த வீட்டுல நடக்க கூடாததெல்லாம் நடந்துருச்சு. இதுல கல்யாணத்துக்கு முன்னாடி தப்பு பண்ண நினைச்சிருக்கியே, நீ எல்லாம் ஒரு பொண்ணாடி. நீ ஏன் வயிற்றுலயே வந்து பிறந்த? நீ குறுக்க வராத. அக்கா, பிரீத்தி மேல எந்த தப்பும் இல்ல. என்னடா தப்பு இல்ல? கல்யாணத்துக்கு முன்னால ஒரு பையன் லிமிட்டை தாண்டலாம், அது வெறும் தப்பு. ஆனா ஒரு பொண்ணு அது மீறினா அது பாவம். இவ பாவம் பண்ண நினைச்சிருக்கா? என்ன பார்த்து சும்மா சொல்றியா? கூப்பிடு மீரா. அம்மா, 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 கதவு திறங்கம்மா. அம்மா, 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 கதவு திறங்க. அம்மா, பாத்தியா மீரா, இவ மேல நம்ம எவ்வளவு நம்பிக்கை வச்சிருந்தோம். இவ என்ன காரியம் பண்ணிருக்கா தெரியுமா? கல்யாணத்துக்கு முன்னாடி தப்பு பண்ண பாத்திருக்கா. பிரீத்தி தப்பு பண்ணிருப்பா நீங்க நினைக்கிறீங்களாமா? அதான் கையும் கலவுமா மாட்டிக்கிட்டாளே. அம்மா, நீங்க பாக்கும்போது பிரீத்தி சந்தோஷோட தனியா இருந்தாங்கிறதுக்காக அவளை நீங்க சந்தேகப்பட்டுருவீங்களா? அவ யமுனாம்பாவுக்கு பொண்ணா பிறந்தவம்மா. கலங்கோனா என்னன்னே தெரியாது. அவளுக்கு தேவையானது மொறப்படி அடைவாளை தவிர தப்பான வழியில அடைய மாட்டாமா. எந்த ஒரு சூழ்நிலையிலும் குடும்ப கௌரவத்தை பெருமைப்படுத்த தான் நினைப்பாளை தவிர அதவ கேவலப்படுத்த நினைக்க மாட்டாமா. கண்ணால பாக்கறதும் போய் காதால கேக்கறதும் போய் தீர விசாரிக்கிறது தான் மெயின்னு தெரியாம நீங்க பிரீத்திய சந்தேகப்பட்டிருக்கீங்க. உண்மையிலேயே என்ன நடந்துச்சுன்னு உங்களுக்கு தெரியுமாமா? என்னோட பயத்துக்கு காரணம் என்னன்னு கண்டுபிடிக்கிறதுக்காக யுவா என்ன மறுபடியும் அந்த ஸ்டோர் ரூமுக்கு கூட்டிட்டு போனாரு. அப்பதான் நீங்க சந்தோஷ பாத்திர கூடாதுன்னு பிரீத்தி உள்ள கூட்டிட்டு வந்தா. சந்தோஷோட பேர் கெட்டிட கூடாதுன்னு தான் பிரீத்தி அங்க கூட்டிட்டு போனாலே தவிர அவ தப்பு பண்ணணும்னு கூட்டிட்டு போலமா. பிரீத்திக்கு வயசு பொண்ணுங்கிற நினைப்பை விட அவளுக்கு உங்க பொண்ணுங்கிற நினைப்புதாமா அதிகம். உங்க பொண்ணா இருக்கிற பிரீத்தியோட மனசுல தப்பான எந்த எண்ணமும் வராதுமா. அம்மா தான் உலகம், அப்பா தான் எல்லான்னு வாழ்ற எங்களை மாதிரி பொண்ணுங்களுக்கு அம்மா அப்பா மனசுல எங்களை பத்தி இருக்கிற நம்பிக்கை தாமா எங்க உயிருக்கு சமம். அந்த நம்பிக்கை போச்சுன்னா உயிரே போன மாதிரிமா. எங்களை சந்தேகப்பட்டு எங்களை உயிரோட கொன்னுடாதீங்கம்மா.